ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்களுக்கும் டிராவல் பண்றவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரேஸ் ஓட்டுறவங்க வந்து முன்னாடி இருக்கிறவங்க அடிச்சு தூக்கிட்டு போகணும் தான் போவான், ஆனா டிராவல் பண்ணுவோம் சுத்தி இருக்கிறவங்க ரசிச்சுட்டு போவான், அது எல்லாமே கத்துக்குவோம். ஸோ நான் வந்து சினிமால பண்றது டிராவல் ரேஸ் கிடையாது. மெர்சில் வந்து நான் ஒரு பாட்டு பண்ண வேண்டியது, ஃபர்ஸ்ட் பேர்லாம் போட்டாங்க, பட் சில பல காரணங்கள்னால ஒன்று என்னோட மனநிலை பயங்கரம் டிஃப்ரெண்டாக இருந்தது அந்த டைம்ல வந்து. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு அ ரொமான்டிக் சாங் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஃபோக் ஆடலாம் அப்படின்றப்ப அதனால எல்லாருமே ஃபோக் தான் பண்ணுவாங்க, நம்ம ஏன் ஆப்போசிட்ல வெஸ்ட்டு நடக்கூடாது அப்படின்னு கேட்டேன். நியூஸ் டாட் இந்த ராப் நல்லா இருக்கு இப்படிலாம் ஆடணும் அப்படி ஸ்டெப்பு இப்படி தான் போட சொல்லுங்க அப்படின்னு எனக்கு வந்துச்சு. ஸ்டெப்பு போட சொல்லு மியூசிக் டேட்டு ஸ்டெப்பு போட சொல்றா அவ்வளோ பெரிய மியூசிக் டேட் யாரு யாருக்கு மியூசிக் டேட் அப்படி கேட்குறேன். இளையராஜ் தரேன் எங்க நல்லா இருக்குங்க சவுண்ட் இதே வச்சுங்க இதோட பெஸ்ட் மியூசிக்லாம் கிடைக்காது. இந்த ஷார்ட் டைம்ல அந்த சாங் பண்ணோம், அந்த சாங் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க ஃபிலிம்ல, இட்ஸ் 4 மினிட்ஸ் சாங், ஏன்னா ஃபிலிமோட லென்த் பெருசாக இருக்கனால சடனாக அந்த ஒரு பாட்டை பார்த்துட்டு பா சூப்பர் அப்படின்ற மாதிரி அவர் அறியாமே அவர் கை தட்டினாருன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த அந்த மொமெண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. விஜய் சாரே கை தட்டாரு நம்ம பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியா இருந்தது. சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணி இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல் கொரியோகிராஃபரா இருக்காரு, வேற யாருமே கிடையாது, ஷெரீப் மாஸ்டர் தான் நம்ம கூட இருந்தார். வணக்கம் சார். வணக்கம். ரன்னிங் ரேஸ் கிடையாது, இட்ஸ் எ டிராவல். ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்களுக்கும் டிராவல் பண்றவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரேஸ் ஓட்டுறவங்க வந்து முன்னாடி இருக்கிறவங்க அடிச்சு தூக்கிட்டு போகணும் தான் போவான், ஆனா டிராவல் பண்றவங்க சுத்தி இருக்கிறவங்க ரசிச்சுட்டு போவான், அது எல்லாமே கத்துக்குவோம். ஸோ நான் வந்து சினிமால பண்றது டிராவல் ரேஸ் கிடையாது. ஸோ இந்த டிராவலில் நான் என்ன என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த டிராவல் என்னைக்கு நான் சொன்னது நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன்னா, இந்த டிராவல் எனக்கு இது போதும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதை விட்டு நான் வெளியே வந்துடணும், வேற டிராவல் பண்ணணும். புரியுதா? இதே இடத்து இதே ரோட்டில் டிராவல் பண்ணிருக்கக்கூடாது, அது வந்து முட்டாள்தனம். அது என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து சென்சிபிள் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து நான் கொரியோகிராஃபர் இருந்தேன், நான் வந்து கொரியோகிராஃபிக்காக புக் எழுதிட்டு இருக்கேன். அது வந்து அது போக ஐ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் என் லைஃப்பில் நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது மியூசிக், டான்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் சினிமோட்டோகிராஃபி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், டிஜே பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பண்ணணும்னு என் லைஃப்பில் நினைக்கிறேன். இது எல்லாமே எனக்கு ஒரு டிராவல், சினிமாவில் இப்போ எனக்கு ஒரு டிராவல். இதை நான் தெளிவாக கற்றுக்கிட்டேன்னா அது வந்து வேலையாயிரும். இப்போ வந்து நீங்கள் பெஸ்ட், நீங்கள் இதில் பெஸ்ட் அப்படின்னு, இப்போ வந்து நான் இப்போ ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியாதனால தான் அது கிரியேட்டிவ் ஜாப். அது தெரிஞ்சிருச்சுன்னா தட்ஸ் ஒன்லி அ ஜாப். அது தெரிஞ்சிச்சுன்னா அது ஜாப் தான். டெய்லி பேங்க்ல போற மாதிரி தான், பேங்க்ல போறது, பேங்க்ல போய் என்ன பண்ணுவாங்க, இந்த கணக்கு இன்னும் அவுட் அப்படின்னு ஒரு வேலை பண்றாங்களே அந்த வேலையாயிரும். அந்த வேலையாயிருச்சுன்னா தென் தட் இஸ் நாட் அ கிரியேட்டிவ் ஜாப். கிரியேட்டிவ் ஜாப்னு என்ன, கிரியேஷன் என்ன, புதுசு புதுசா பண்ணும்போது அது தெரியாம பண்றதுதான் புதுசா பண்றது. ஸோ என் வாழ்க்கையில் என்னைக்குமே ஒரு தேடல் இருக்கணும், ஒரு தெரியாம விஷயத்த தெரியாத விஷயத்த பண்ணணும் அப்படின்ற ஆசையா இருக்கு. ஸோ எனக்கு எனக்கு சினிமான்ற ஒரு விஷயம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருமோ ஃபியூச்சர்ல தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மெர்சில் வந்து நான் ஒரு பாட்டு பண்ண வேண்டியது, ஃபர்ஸ்ட் பேர்லாம் போட்டாங்க, பட் சில பல காரணங்கள்னால ஒன்னு அந்த படத்தோட சாங் வந்து எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதுக்கு ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் பிளான் பண்ணோம். பிளான் பண்ணோம்னா அந்த ஷார்ட் டைம்ல அந்த சாங் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அந்த டைம்ல அந்த டைம் டியூரேஷன்ல அந்த பாட்டு என்னால் பண்ண முடியாமல் போச்சு. ஐ மீன் டு சே அந்த அந்த ஐடியாஸை டெலிவர் பண்ண முடியாது அந்த டைம்ல. ஸோ அதனால அந்த ஐடியாஸ் வேணாம், நம்ம சிம்பிளா அந்த சாங், அது சிம்பிளா இல்லை, அந்த சாங் நல்லா வந்திருக்கும் மேபி, இது வந்து வேற மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒத்து வராதனால ஒன்று, ரெண்டாவது பாயிண்ட் வந்து டேட் கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருந்தது எனக்கு, ரெண்டாவது என்னோட மனநிலை பயங்கரம் டிஃப்ரெண்டாக இருந்தது அந்த டைம்ல வந்து. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு அ ரொமான்டிக் சாங் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல். ஸோ மூணு நாலாவது வந்து ஆல்ரெடி சம்பந்தம் விஜய் சாருக்கும் ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன், திருப்பி அதே காம்பினேஷன், அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் சாங்கு. நாலு அஞ்சாவது வந்து இட்ஸ் அகெயின் இந்த மாதிரி ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து லைஃப்ல வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட பாட்டு வந்து அட்லீஸ்ட் லைஃப்ல ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன். அந்த பயன்படுத்திக்குள்ளான டைமும் அதோட மனநிலையும் அதோட சோர்ஸ் எங்கிட்ட இல்லாதனால அந்த படத்தை விட்டு நான் வெளியே வந்தேன். அப்படின்னா நீங்க மெர்சல் வந்து நீதா நீதா நீ சாங் தான் பண்ற மாதிரி? ஆமா ஆமா.
சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆட போறான் தமிழன் சாங் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல அந்த மாதிரி அப்படி சொல்ல முடியாது. அந்த அந்த டைம்லயும் அந்த மைண்ட் செட், ஓகே ஆலப்புறம் தமிழன் சாங் பண்ற மைண்ட் செட் இருந்தனா கண்டிப்பா பண்ணிருப்பேன். சி மோர் தென் ஃபிலிம், லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேம் மணி அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு சினிமான்றது வந்து நம்ம கொடுத்துட்டு போற பதிவு, அது வந்து நம்ம இல்லாட்டியும் ஃபியூச்சர்ல அது அப்படியே இருக்கும். நம்ம நம்மளோட பின்னாடி நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து அதை பார்ப்பாங்க. ஸோ அதனால அதில் தெளிவாக நான் வந்து அந்த 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 விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்கு. ஏன்னா ஐ வாண்ட் டு கீப் அ மேக் அ குட் விஷுவல், டீசெண்டான விஷுவல். அது வந்து பட்ஜெட் ரொம்ப பட்ஜெட் இல்லைன்னா கூட டீசெண்டான விஷுவல் தான் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் ஐ வாண்ட் மேக் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்றக்காக தான் அந்த பாட்டு பண்ணல. ஏன்னா அந்த டைம் நான் பண்ணியிருந்தேன்னா என் மைண்ட் செட்லேயே ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். லாட் ஆஃப் ஒர்க், நிறைய வேற படம் ஷூட்டிங்ஸ் எல்லாம். ஆக்சுவலி நீ கொஞ்சம் ஒரு ஒன் வீக் தள்ளி அந்த பாட்டு போறதா இருந்தனா கண்டிப்பா நான் அந்த படம் பண்ணிருப்பேன். சார் நீங்க வந்து படத்துல நிறைய படத்துல கொரியோகிராஃபி பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த படத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் நிறைய கிடைச்சிச்சு, இந்த கொரியோகிராஃபி வந்து ஆன் ஸ்கிரீன்ல நம்ம பார்க்கும் போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன் வந்தது எந்த படத்துக்கு? இறைவி. ஆமாம், அதில் வந்து எஸ்ஜே சூர்யா சாரோட சாங் ஒன்று இருக்கும், பீச்சில் ஆடுற மாதிரி அந்த சாங்கு. ஸோ அந்த சாங் நாங்கள் ஸ்பாட்டில் பண்ண பண்ணவே எல்லாருமே என்தூசியாஸ்டிக்காக பண்ணாங்க. அந்த சாங் வந்து ஐ திங்க் ரெண்டு நாளில் தான் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது அந்த ஷார்ட் டைமில் அந்த சாங் பண்ணோம். அந்த சாங் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க ஃபிலிமில், இட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் சாங். ஏன்னா ஃபிலிமோட லென்த் பெருசாக இருக்கிறனால செகண்ட் ஒரு அந்த சாங்கோட ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ரொட்டேஷனில் ஒரு அவர் ஒன்றுனா பண்ணிகிட்டே இருப்பார், அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பார். ஸோ அங்கே அந்த பாட்டு முடிஞ்சோடனே எல்லாருமே சொன்னது வந்து இந்த பாட்டு டெஃபினட்டாக ஹிட் ஆகும் அப்படி ஒரு கான்ஃபிடன்ட் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த பாட்டு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது அதுவும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யாவுக்கு டான்ஸில் வந்து நல்ல ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு கிடைச்சிச்சு அவருக்கு. கரெக்ட். ஆமாம், எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கு அவருக்கு நிறைய பெஸ்ட். ஆமாம் ஆமாம், கரெக்ட். சார் நீங்கள் தெரிய படத்தில் விஜய் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மூணு சாங் அதில் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கீங்க. சார் வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் எப்படி கொடுத்தாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்களா, என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் பண்ணாங்க? அதாவது விஜய் சார் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுனா ஆஹோகெல்லாம் பாராட்ட மாட்டாரு, ஆ நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவார். இல்லைன்னா அப்படி அப்படி இப்படி பெருவத்துக்குவார், அந்த மாதிரி ஒரு ஒரு இது பண்ணுவார். அவ்வளோதான் அவரோட ரியாக்ஷன்ஸே இருக்கும். அதுவே நம்ம புரிஞ்சுக்கணும், ஓ நல்லா இருக்கு அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நல்ல சீக்வன்ஸ் சொன்னாலும் இல்லை, அப்படியே ரொம்ப ஃபேஸ் அப்படியே தான் வச்சுப்பார். நம்ம சொல்றது இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஏதாவது ரியாக்ஷன் காட்டினதான் தெரியும் அப்படின்ற மாதிரியே இருக்கும். பட் அவரோட ரியாக்ஷன் ரொம்ப கம்மியாக, அதாவது ஃபிலிமில் அவ்வளோ எனர்ஜியை சேவ் பண்ணி ஃபிலிமில் தான் கட்டுவார் அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ நாங்கள் வந்து அந்த 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 இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு பீட் ஒன்று வரும் அந்த ராங்கு ராங்கு சாங்கில் கண்டினியூஸாக, வந்து சிங்கிள் டேக் எடுக்கலாம் அப்படிங்கும்போது ஆல்ரெடி அந்த படத்தில் இன்னொரு பாட்டு சிங்கிள் டேக் இருக்கிறதுனால சரி இது வந்து ஒரு நல்ல டான்ஸ் நம்பராக பண்ணலாம், ஆனால் அட்லீஸ்ட் சொல்கிறார் இது ஃபோக் ஆடலாம் அப்படின்றப்ப. அதனால எல்லாருமே ஃபோக் தான் பண்ணுவாங்க, நம்ம இது ஏன் ஆப்போசிட்டில் வெஸ்டர்ன் நடக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அப்போது இல்லை ஃபோக் ஆடலாம் அப்படி வெஸ்டர்ன் ஆடலாம் ரெண்டு பேரும் இந்த ஃபோக்கு வெஸ்டர்ன் அப்படி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி நான் வெஸ்டர்னாக ஒன்று கம்போஸ் பண்ணியிருக்கேன், அது நம்ம போட்டு போட்டு காட்டுறேன் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் அதை போட்டு காட்டுறேன். போட்டு காமிச்சுனா நல்லா இருக்குது, ஆனால் ஃபோக்கு இறங்கி குத்துனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அட்லி கேட்குறப்ப ஒன்றா ஒரு தடவை நாங்கள் நம்ம விஜய் சார்ட்ட கேட்டுருவோம், அவர் ஒரு தடவை அவர்கிட்ட காமிச்சிருவோம், அவர் ஓகேனா ஓகே அப்படின்னு. சரி ஓகே, எல்லா பசங்களாம் ரெடியாக இருக்காங்க, மியூசிக் ஆன் ஆகுது, மியூசிக் ஆன் ஆகுதுன்னு அவர் ஆட ஆரம்பிக்கிறாரு, பசங்களை ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, பார்த்து முடிச்சுட்டு சடனாக திடீர்னு அப்படியே கை தட்ட ஆரம்பிச்சாரு. கை தட்ட எனக்கு பக்கனாயிருச்சு, வந்து இது சிங்கிள் டேக்கா அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இல்லை கட் பண்ணி போயிடலாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் ரொம்ப பாராட்டு, அது அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா சடனாக அந்த ஒரு பாட்டை பார்த்துட்டு பா சூப்பர் அப்படின்ற மாதிரி அவர் அறியாமே அவர் கை தட்டினாருன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த அந்த மொமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, விஜய் சாரே கை தட்டாரு நம்ம பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்தது. யாருக்குமே வந்து விஜயராஜா சாரோட ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஆனால் அந்த படத்தில் அவர் இசையமைச்ச பாடலுக்கு நீங்கள் வந்து கொரியோகிராஃபி பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்க. ஓயின்னு ஒரு படம், நம்ம மார்க் வந்து டைரக்டர். ஸோ அந்த படத்தில் வந்து பிரிட்டோ அப்படின்ற நம்ம கீதன் பிரிட்டோ வந்து இஸ் மை ஜோடி நம்பர் ஒன்ல கூட ஆன கண்டஸ்டன்ட், அவர் அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த படம் பண்ணும்போது மார்க் வந்து ரொம்ப க்ளோஸாக பேசியிருப்பார். அவர் மியூசிக் டைரக்டர் யாருன்னே சொல்லலை எனக்கு, அவர் என்ன பண்ணாரு ஒரு மியூசிக் ஒன்று போட்டு கட்டுற அப்படின்னா ஒரு இடையில போட்டு காமிச்சாரு, போட்டு காமிச்சு ரேப்லாம் வந்துச்சு. நான் சொன்னேன் பிரதர் இந்த ரேப்லாம் மாற்றணும் நல்லா இருக்குமே அப்படி சொன்னோன்னா சரி பிரதர் நான் மியூசிக் டைரக்டர் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி வந்து மியூசிக் டைரக்டர் கேட்டேன் உடனே அவர் வந்து சொன்னாரு மாஸ்டர் நான் மியூசிக் டைரக்டர் கேட்டேன், மியூசிக் டைரக்டர் வந்து இந்த ரேப் நல்லா இருக்கு இப்படிலாம் ஆடணும் ஸ்டெப் இப்படிலாம் போட சொல்லுங்க அப்படின்னு.
எனக்கு வந்துச்சு ஸ்டெப்பு போட சொல்லி மியூசிக் டேரக்டர் ஸ்டெப்பு போட சொல்றதா அவ்வளவு பெரிய மியூசிக் டேரக்டர் யாரு யாருக்கு மியூசிக் டேரக்டர் அப்படி கேட்கறேன் இளையராஜா சொல்றா ஐயோ இளையராஜா சார் எங்க நல்லா இருக்குங்க சவுண்ட் இதையே வச்சுங்க இதோட பெஸ்ட் மியூசிக் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு ஏன்னா அவர் சொல்லவே இல்லை ஏங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதாங்க இளையராஜா சார் தான் மியூசிக்னு ஏன் நாங்க அன்னைக்கு சொன்னோமே அப்படின்னு அப்படியே உண்மையா சொன்னீங்க அப்படின்னு ஓ ஆமாங்க ஓகே ஓகே சரி ஓகேங்க அப்படின்னு ஏன்னா எனக்கு அது தெரியல ஸோ வந்து எப்படி ஏ ரமான் சார் வந்து ஒரு மியூசிக் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை இருந்தோ அது மாதிரி இளையராஜா சாங் சார் வந்து அந்த டைம்லேருந்து நான் என்ன பண்ணுவேன் காம்படிஷன் பண்ணும்போதெல்லாம் வந்து அவரோட ஓல்டு சாங்ஸ் எல்லாம் எடுத்து அதை கொஞ்சம் ரீமாடல் பண்ணி எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவரோட ஒரு கான்சர்ட்டுக்கு நம்ம அவரை சென்டர் நின்று பாடும்போது ஒரு மாடர்ன் டான்ஸ் சுற்றி அவரோட ஸ்டைலில் அவர் பாடுற பாட்டெல்லாம் வந்து ஆடினா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த அந்த கான்செர்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா அவரோட டியூன்ஸ்க்கு வந்து நம்ம கேட்டு தான் பார்த்துருக்காங்களே தவிர விஷுவல் கொடுக்கல அந்த காலத்தில் அவரோட டியூன்ஸ்க்கெல்லாம் விஷுவல் கொடுக்க முடியல ஏன்னா அவ்வளோ டீப் இருக்கும் அவ்வளோ சென்சிட்டிவ் இருக்கும் அவ்வளோ விஷயம் இருக்கும் அதெல்லாம் விஷுவல் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு டான்ஸ் இது வேணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் ஸோ அந் அவர் கூட ஒர்க் பண்ணுறது நம்மளுக்கு பெரிய விஷயம் இதில் அவர் ரேப்பு ஓகேவா அப்படின்னு ஏன்னா நான் சொன்னது இந்த ரேப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவேன் நம்ம எது கேட்போம் நம்ம கம்ஃபர்டபிலிட்டிக்காக கேட்போம் இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அப்படின்னா அது இளையராஜா சார் மியூசிக் அப்படின்னா இல்லையே இதே நல்லா இருக்குது நான் பெட்டராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் ஓகே சார் நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா யாரோட ஒர்க் பண்ணி நிறைய மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷ் நாராயணன் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி ஆக்சுவலாக சந்தோஷ் நாராயணன் மியூசிக் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது நான் வந்து ஆரம்பிச்சு லைனாக பார்த்தீங்கன்னா எல்லா சந்தோஷ் நாராயணன் படம் அவரே கேட்பாரு என்ன மாஸ்டர் எல்லா படமும் நான் பண்ணுறேன் எல்லா படத்தையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு அதான் ஒரு அப்போ நான் கேட்பேன் ஏங்க எல்லா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஓ நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்கீங்க நான் போடுற எல்லா படத்துக்கும் நீங்கள் தான் டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னாரு நானும் அதே தான் சொல்கிறேன் நான் குறைகிற பண்ணுற எல்லா படத்துக்கும் நீங்கள் தான் மியூசிக் டேரக்டராக இருக்கீங்க இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்குவோம் ஏன்னா சந்தோஷ் நாராயண் கிட்ட என்னென்னா ஒரு ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ஸ்டைல் இருந்தது ஒரு ஜாஸ் வந்து ஒரு ஒரு வேரியேஷன் ஆஃப் ஜாஸ் வந்து லோக்கலைஸ் பண்ணி கொண்டு வந்தார் ஒரு இண்டோ வெஸ்டர்ன் மிக்ஸ் கிரியேட் பண்ணார் ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல் மிக்ஸ் கிரியேட் பண்ணார் ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது சந்தோஷ் நாராயண் கிட்ட ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவரோட ட்யூனா ஓகே புதுசாக அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ ஆல்சோ நாட் ஒன்லி சந்தோஷ் நாராயண் லைக் அனிருத் அனிருத் இஸ் ஆல்சோ இஸ் வெரி குட் மியூசிக் டைரக்டர் லைக் அதாவது எப்படின்னா அவரோட மியூசிக்ஸ் கேட்டுட்டு நம்ம விஜுவல் என்ன பண்ணாலுமே சாங் கிட்டாரும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மியூசிக் டைரக்டரோட சாங் வாங்கி நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அனிருத்தோடது வந்து என்ன மியூசிக் பண்ணாலுமே வந்து என்ன சாங் சாங் என்ன விஷுவல் பண்ணாலுமே அது ஹிட் ஆயிரும் ஏன்னா சாங் எப்படியே ஹிட் ஆக போகுது அவன் வந்து நம்ம அதுக்கு ஜென்யூனாக ஒரு கரெக்டான விஷுவல் பண்ணால் போதும் ஸோ லைக் காக்கி சட்டையில் வந்து ஐம் சோ கூல்னு ஒரு சாங் பண்ணுவோம் அண்டு காதல் கண் கட்டுதுன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் ரெண்டுமே அது கேட்கும் போது நம்மளே ஃபீல் பண்ணுவோம் இது இன்னும் நல்லா பண்ணும் இன்னும் நல்லா பண்ணணும் ஒரு ஃபீல் வரும் இமான் சார் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் இருந்தே அவர் வந்து எப்படி சொல்றீங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நெக்ஸ்ட் இளையராஜா சார்னு சொல்லுவேன் ஏன்னா இளையராஜா சார் கொடுத்துட்டு போன கொடுத்துட்டு இருந்த அந்த அந்த ஃபீல் அந்த ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு வயலின் பீஸ் ஆகட்டும் ஒரு ஃப்ளூட் பீஸ் ஆகட்டும் ஒரு மனசுக்கு ஒரு இதமான ஒரு ஒரு சாங் வந்து இமான் சார் கொடுக்க ஆரம்பிச்சாரு லைக் குங்கி ஃபிலிம்லாம் ஸோ அவரோட படம் எப்படா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்லாம் சில ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய படம் அவரோட ஒர்க் பண்ண லைக் ரோமியோ ஜூலியட் ஒர்க் பண்ண போகன் ஒர்க் ரோமியோ ஜூலியட் வந்து இந்த அடி அடின்னு ஒரு சாங் வரும் அந்த சாங் வந்து ரோடு ரோடா வச்சு செஞ்சிருப்போம் அந்த சாங் இங்கே பாடி பில்டர்ஸ் அதுன்னு ஏதோ பண்ணிருப்போம் ஆனா அந்த சாங்கா வந்து அதுக்கு ஒரு ஜென்யூனிட்டியா இருந்தது அது நிறைய விஷயம் அவர் வந்து திடீர்னு ஓகே நம்ம ரொம்ப சாஃப்டான மெலோடி சாங் தான் போடுவாரு அப்படின்னு நினைப்போம் ஆனா பாத்தீங்கன்னா அவர் எல்லா லெவல்லையும் புரிந்து விளையாடுவார் அதே ரோமியோ ஜூலியட்ல இன்னொரு சாங் வச்சிருப்பாரு ரோமியோ ரோமியோன்னு சொல்லிட்டு அது வேற ட்ரெண்ட்ல இருக்கும் இப்ப போகன்ல வந்து போகன் ஒரு சாங் போகன் 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 ஒரு சாங் அரேஞ்ச் சாங் சாங் அந்த சாங் நான் தான் பண்ணேன் ஸோ அந்த சாங்கும் வந்து அது பிரில்லியண்டா பண்ணிருப்பாரு ஸோ அவர் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் ஆனா அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு இளையராஜா டச் இருக்கும் இளையராஜா சாரோட டச் இருக்கும் பைரசியை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க எப்படி அதை ஒழிக்கலாம் பைரசி எப்படி ஒழிக்கலாம்னு நான் யோசிக்கிறதுக்கு நான் அளவுக்கு நான் சினிமாவில் பெருசாக எதுவும் பண்ணல பட் ஆஸ் அ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எல்லா மக்களும் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு 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 புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸ் ஐடியாவை யாராவது திருடிட்டு போய் நீங்கள் யோசிச்ச பிஸ்னஸ் ஐடியா ஆகட்டும் இல்லை நீங்கள் யோசிச்சு வச்ச ஒரு இது இல்லை உங்கள் சேவிங்ஸ் நீங்கள் சேர்த்து வச்ச காசை வீட்லேருந்து திருடிட்டு போனால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அது மாதிரி தான் வந்து நீங்கள் வேற ஒரு பைரசியாக பார்க்குறதும்
அதே ஃபீல் தான் ப்ரொடியூசருக்கு அந்த பைரசி பாக்குறது. இன்ஃபேக்ட் ஒரு ஒரு பைரசி ஒரு ஒரு ப்ரொடியூசர் எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா, நீங்க சேர்த்து வச்ச உங்க காசு டெய்லி மாசம் மாசம் ஒரு ஒரு அமௌண்ட் சேர்த்து வைப்பீங்க, அந்த ஒண்டியில திருடிட்டு போனாலோ அந்த பேங்க் அக்கௌண்ட கிராஷ் பண்ணி எடுத்துட்டு போனாலோ என்ன உங்க மனநிலை இருக்குமோ அதே மனநிலை தான் ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்கும். ஸோ அதனால பைரசின்றது வந்து எனக்கு தெரிஞ்ச, நீங்க படம் பார்க்காம நீங்க ஒரு படம் பார்க்கணும் பார்க்கங்கிறது அவங்க உங்க விருப்பம். யாரையுமே நம்ம வந்து இந்த படம் பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா கண்டிப்பா பார்க்காதீங்க, அது வந்து உங்களோட நேச்சரான ஒரு விஷயம். ஆனா பார்க்குற படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, ஏன்னா சினிமா வந்து ஒரு ஃபெஸ்டிவல். அது வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அகைன் யூ பிகம் எப்படி சொல்றதுங்க, நீங்க டிவியில போடும்போது ஒரு இது போகும்போது பார்க்கலாம், அது வந்து லீகலி வரும்போது பார்க்கலாம். அது ஒரு ஃபெஸ்டிவலா ஹாப்பியா கொண்டாட வேண்டிய விஷயத்த அது தனியா திருட்டுத்தனமா பார்க்கறது வந்து தப்புன்றது நான் ஃபீல் பண்றேன். மாஸ்டர், நிறைய யங் டேலண்ட்ஸ் நிறைய பேர் வெளியில இருக்காங்க, ஸோ அவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ சீக்கிரம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு என்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்க உங்க சைட்ல இருந்து, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள சீக்கிரம் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரினா என்ன மாதிரியான ஒரு இது? இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் வரதுக்கு ஆசை இருக்கு, அந்த ஆசைக்கு உண்டான விஷயம் வந்து தமிழ் சினிமா பண்ணி கொடுத்துச்சுன்னா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ரெண்டாவது வந்து என்னன்னா, டைரக்டர் ஒரு மூணு மணி நேரம் படம் எடுக்கிற, மூணு மணி நேரம் படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் இந்த கேப்டன் ஆஃப் ஷிப்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே கார்டு வந்து ஈஸியா கொடுத்துறாங்க, ஒரு படம் பண்ணுங்க, அவங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, ஒரு படம் பண்ணுங்க, அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு கார்டு எடுத்துங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுங்க, இல்ல டைரக்டா நீங்க வந்து கார்டு எடுத்து நீங்க போய் படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மூணு நிமிஷம் கொரியோகிராஃப் பண்றதுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இல்ல. அந்த ஆப்ஷன் கிரியேட் ஆனா எப்படி டைரக்ஷன்ல புது புது பேர் வர்றாங்க, புதுசு புதுசா வந்து ஃபீல்ட்ல இருக்கு, இன்னைக்கு டைரக்ஷன் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமால டைரக்ஷன் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கு. இப்போ துருவங்கள் 16 ஒரு படம் வந்துச்சு, ரொம்ப சின்ன பையன் எடுத்தார், அவர் யார்கிட்டயும் அசிஸ்டண்டா இல்ல, டைரக்டா வந்து எடுத்தேன்றாரு. அந்த மாதிரி அவங்க எடுக்கும்போது ஏன் ஒருத்தன் டைரக்டா கொரியோகிராஃப் பண்ண முடியாது? ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி யூனியன் வந்து அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுன்னா நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு பசங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருந்தே விஜுவல் கொரியோகிராஃபி கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து விஜுவல் கொரியோகிராஃபி ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு. இப்ப வந்து பாட்டே இல்லாமல் படம் வருது, நிறைய படம் வந்து பாட்டே இல்லாமல் படம் வருது. ஸோ இனி ஃபியூச்சர்ல பாட்டு இருக்குமா, ஸோ அதை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணா மேபி சினிமா இனி நெக்ஸ்ட் லெவலில் போகும். சூப்பர் ஹார்ட் ஒர்க்கர், ஸ்டைலிஷ் என்டர்டெய்னர், சித்தார்த் பாஷனேட்டட், ஜி பிரகாஷ் லேர்னர் பிகினர், லேர்னிங் ப்ராசஸ்னா அது சுலுகம் தான். கம்ஃபர்ட் ஜோனா, எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோன் தான், ரொம்ப கம்ஃபர்ட் தான் ஆரியா. கஷ்டப்பட்டதும் இல்லை, பட் ஓகே கஷ்டமா ஃபீல் பண்ணி ஓகே அளவுன்னு இது எது அப்படின்னு பார்த்தா ராஜரங்கம் விஜய் சார் பண்ணிட்டேன், அதனால கண்டிப்பா தலைக்கு தான் பண்ணுவேன். முன்னாடி ஸ்ரேயாக்கு அப்புறம் இப்போ இருக்கிறது வந்து தமன்னா. தமன்னா ஒரு இந்த இப்போ தேவி படத்துக்கு அப்புறம் சிஸ் டான்ஸிங் ரிலி குட், அந்த அவங்க தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டான்ஸ் நம்பராக இருந்தால், பட் ஆக்சுவலி ஹன்சிக் ஆல்சோ இஸ் அ குட் டான்சர், ஒர்க் வித் தர் அவளும் சீஸ் ஆல்சோ இஸ் அ குட் டான்சர். லைக் நீங்க வர்க் பண்ண நினைக்கிற ஹீரோ ஹீரோயின் டைரக்டர் காம்போ இவங்க தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். ஹீரோ ஹீரோயின் டைரக்டர், என்னோட ஃபேவரட் டைரக்டர் வந்து கார்த்திக் சுப்ராஜ். ஏன்னா அவரோட படம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும், அண்ட் ஒர்க் பண்றது வந்து ரொம்ப கனெக்ட் ஃபுல்லா இருக்கும், மீனிங் ஃபுல்லா இருக்கும் ஒரு படத்தோடது. ஸோ இஸ் மை ஃபேவரட்
டைரக்டா. அண்ட் அவர் கூட கனெக்ட் பண்றதுனா எனக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து விஜய் சார் வச்சு ஒரு படம் எடுத்து அதுல வந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது. மேபி கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஐ வாண்ட் டு ஈவன் வித் ரஜினி சார் ஆல்சோ, ஏன்னா ஹி ஹாவ் தட் திங்ஸ் லைக் டேலண்ட் டு டூ இட். அவர் என்னன்னா அவரு யோசிக்கணும், அதான் மேட்ரு. சார், கொரியோகிராஃபி உங்களை இன்ஸ்பயர் பண்ணவர் யார்? நீங்க இந்த கொரியோகிராஃபி பண்ணி நல்லா இருக்கே, இவரு பண்ணி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ரெண்டு பேர் தான், ராஜசுந்தரம் பிரபுதேவ மாஸ்டர். பட் எனக்கு நாலு கோரியோகிராஃபர்ஸ் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பிரபுதேவ மாஸ்டர் பிடிக்கும், அப்புறம் ராஜசுந்தரம் மாஸ்டர் பிடிக்கும், அப்புறம் பிந்தா மாஸ்டர், அப்புறம் கல்யாண மாஸ்டர். இந்த நாலு பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தே ஆர் வெரி குட் இன் ஸ்டைல்ஸ். அப்போ ஹீரோஸ் கேட்ட மாதிரி தான் அப்போ டைரக்டருக்கும் கேட்க போறேன். டைரக்டர் நேம் சொல்லுங்க, நீங்க ஒன் வேல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அட்லி கமர்ஷியல் நலன் குமாரசாமி. நலன் குமாரசாமி டக்குனு வரல, என்னாலும் இஸ் எ கிரியேட்டிவ் சார்மிங். ஆதிக் ரவிச்சந்திரன் அடல் சொல்லி. அடுத்து லக்ஷ்மண். லக்ஷ்மண் இஸ் எ ஃபன்னி அண்ட் கிரியேட்டிவ் டைரக்டர். நல்லா ஹியூமர் சென்ஸ், வெரி பர்சனலாக கேட்டிங்கன்னா இஸ் வெரி ஜாலி டைப், அதான் ஃபன்னு சொன்னேன். ஜாலியாக கார்த்திக் சுப்ராஜ். கார்த்திக் சுப்ராஜ் இஸ் லைக் இஸ் கிரேட். நமக்காக வந்து இவ்வளோ டைம் எடுத்து வந்து கலகலன்னு ஆன்சர்ஸ் பண்ண செலிப் மாஸ்டருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லியாங்க. நன்றி மாஸ்டர். இன்னும் உங்களுடைய படங்கள் வந்து நீங்க கொரியோகிராஃபி பண்ற எல்லா படமும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போகணுங்கிறது எங்க இன்னாவது சினிமா சார்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் என்னை இன்டர்வியூ பண்ணதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமா. என்ன எனக்கு மனசில் பட்டுதோ சொன்னேன். ஸோ ஐ திங்க் எதுவும் தப்பாக சொல்லலன்னு நினைக்கிறேன். நான் ஜென்யூனாக நான் டைரக்ட் ஆன்சர் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். Please subscribe to In and Out Cinema. In and Out Cinema க்கு subscribe பண்ணுங்க. In and Out Cinema-வை subscribe பண்ணுங்க. In and Out Cinema-க்கு subscribe பண்ணுங்க. In and Out Cinema-க்கு கண்டிப்பா subscribe பண்ணுங்க. சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை பார்க்க In and Out சேனலை subscribe பண்ணுங்க. அள்ளிக்கும் In and Out Cinema-வுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட்.